Perfect. Perfect. ஹலோ கைஸ், நான் தான் விக்னேஷ். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம வந்து எப்போனா தும்ப சொல்லுறது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கண்ணில் வந்து ஒரு மாதிரி ஸ்டார்ஸ் மாதிரி பார்ப்போம், ஒரு மாதிரி ஒயிட் கலராக. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டார்ஸாக பார்ப்போம். இது வந்து எப்போனாச்சும் தானே நம்மளுக்கு நடக்கும். ஸோ இது வந்து ஏன் நடக்குது, எப்படி நடக்குது பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கனை ஏற்றுவோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறமா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒயிட் ஸ்டார்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம விஷுவல் சிஸ்டம் வந்து எப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம விஷுவல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஐபால் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஐபாலில் வந்து ரெட்டினான்னு ஒன்று இருக்குது. அந்த ரெட்டினாவில் வந்து பார்த்திங்கன்னா லைட் சென்சிட்டிவ் செல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா, என்விரான்மெண்ட்டில் வந்து ஃபோட்டான்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கும். கலெக்ட் பண்ணிங்கன்னா ஆப்டிக் நர்வ் வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் அப்படின்ற ஒரு சிக்னல்ஸை வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து அதை சென்ட் பண்ணோம், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சென்ட் பண்ணோம். பிரெயின் வந்து ரிசீவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆசிபிட்டல் லோபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னல்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். இதனால தான் நம்ம வந்து அந்த லைட் வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம தும்பசோரை வந்து அந்த ஒயிட் ஸ்டார்ஸ் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒயிட் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் வந்து ஃபாஸ்ஃபின்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ ஃபாஸ்ஃபின்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்ணுக்குள்ளே வந்து லைட்டே என்டர் ஆகாமல் நம்ம வந்து லைட் பார்த்தோன்னா அதுக்கு பேர் தான் ஃபாஸ்ஃபின்ஸ். இந்த ஃபாஸ்ஃபின்ஸ் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைட் சென்சிட்டிவ் செல்ஸில் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா வந்து இந்த ஃபாஸ்ஃபின்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபாஸ்ஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விதத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தும்புறது, அதாவது ஸ்னீஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து ஃபாஸ்ஃபின்ஸை பார்க்கலாம். சரி, ஸ்னீஸ் பண்ணுறதுனால நம்ம எப்படி வந்து ஃபாஸ்ஃபின்ஸை பார்க்கணும்னா, இது வந்து நம்ம சாதாரணமாக தும்ப சொல்ல பார்த்திங்கன்னா, நம்ம ஹெட்டில் வந்து நல்லா ப்ரெஷர் போகும். ப்ரெஷர் போய் தான் நம்ம வந்து தும்புவோம். இதுவே அந்த ப்ரெஷர் வந்து நம்ம அந்த லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அங்கே போய் அந்த ப்ரெஷர் அடிச்சிச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஸ்னீஸ் பண்ணக்கப்புறம் வந்து நம்ம அந்த மாதிரி ஒயிட் ஸ்டார்ஸ், அதாவது அந்த ஃபாஸ்ஃபின்ஸை வந்து பார்க்குறோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து காலையில் ஏஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி கண்ணெல்லாம் கசக்குவோம் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் கூட ஒரு மாதிரி வந்து நம்ம அந்த லைட் வந்து ஒரு மாதிரி பார்ப்போம், ஒரு மாதிரி ஆஃப் மூன் ஷேப்பில் வந்து நம்ம பார்ப்போம். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரெண்டு கண் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம நோஸை நோக்கி வந்து ப்ரெஷர் கொடுத்தோன்னா வந்து அந்த நேரத்துலேருந்து நம்ம ஃபாஸ்ட்டிங்ஸ் பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக தெரியறேன்னு நினைக்கிறேன். சரிங்க, இதில் வந்து நம்ம ஐபாலில் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்தோன்னா கூட வந்து நம்ம அந்த ஃபாஸ்ட்டிங்ஸை பார்க்கலாம். எப்படின்னா, இந்த ஐபால் இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் நோஸை நோக்கி வந்து ப்ரெஷர் கொடுங்க. ஐ மீன் ஜென்டலாக கொடுங்க, ரொம்ப கொடுக்காதீங்க. அன்னைக்கு கொடுத்தா வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆஃப் மூன் ஷேப்பில் வந்து அந்த லைட் வந்து அந்த ஃபாஸ்ட்டிங்ஸ் வந்து பார்ப்பீங்க. லாஸ்ட்டு மெக்கானிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து எப்படி ஃபாஸ்ட்டிங்ஸை பார்க்க முடியும்னா, இப்போ அந்த கிரிக்கெட் பேட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கிரிக்கெட் பேட்டு இந்த ஸ்டெம்மெல்லாம் இது வந்து ஓங்கி நம்ம மண்டை பின்னாடி அடித்தோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அன்னத்துலேருந்து நம்ம ஃபாஸ்ட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். நீங்கள் யாராச்சும் வந்து அடி வாங்கினிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன். இந்த நம்ம ஹெட்டுக்கு பின்னாடி வந்து ஆசிபிட்டல் லோப் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கிட்ட வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை வந்து வச்சு ரன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டிங்ஸை பார்க்கலாம். இதில் வந்து இன்னொன்று இருக்குது, எலக்ட்ராட்ஸ்ன்னு இருக்குது, அதை வந்து நம்ம ஆப்டிக் நர்வ் பக்கத்தில் வந்து இங்கே, அதாவது இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணி அதை ரன் பண்ணோன்னா நம்ம ஃபாஸ்ட்ஃபின்ஸ் வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு நீங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து என்னாச்சும் ஒயர்னு உங்கள் மண்டையில் போட்டு வச்சுன்னு ஷாக் வச்சுன்னா நீங்கள் பார்க்காதீங்க, அதுக்கெலாம் நான் பொறுப்பு இல்லை. அப்புறமா இந்த ஃபாஸ்ட்ஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஒரு இது வந்து ஒரு காமனான இஷ்யூ தான். இது வந்து பயப்பத்துக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக நடந்து போக சொல்ல பேசிகிட்டு இருக்க சொல்ல இந்த ஃபாஸ்ட்ஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் வந்து விசிட் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Till then, stay tuned for the next video. Bye.